உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நடப்பு சாம்பியன் பிரான்சும் மொராக் அணியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன கத்தாரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது நேற்று நடைபெற்ற கடைசி காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின ஆட்டத்தின் பதினேழாவது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் அரேலின் கோட் கோல் அடித்தார் இதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி நான்காவது நிமிடத்தில் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கென் கோல் அடித்தார் இரு அணிகளும் சமநிலையை எட்டிய நிலையில் பிரான்சின் ஒலிவியர் குரூட் எழுபத்தி எட்டாவது நிமிடத்தில் கோல் அடித்து அணியை வெற்றி பெற செய்தார் முன்னதாக நடைபெற்ற போட்டியில் போர்ச்சுக்கல் மற்றும் மொராக்கோ அணிகள் மோதின ஆட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் மொராக்கோ வீரர் யூசஃப் கோல் அடித்தார் அதன் பிறகு யாரும் கோல் அடிக்காத நிலையில் அந்த அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு நுழைந்தது இதன் மூலம் உலகக்கோப்பையை அரையிறுதிக்கு முன்னேறிய முதலாவது ஆப்பிரிக்க நாடு என்ற பெருமையை மொராக் பெற்றுள்ளது